வடபழனி முருகன் கோவிலில் இன்று குடமுழுக்கு விழா நடைபெற இருக்கிறது. பொது முடக்கம் அமலில் இருப்பதால் பொதுமக்களுக்கு குடமுழுக்கு விழாவில் கலந்து கொள்ள அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தெரிவிப்பதற்காக இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் விஷ்ணு பிரகாஷ். விஷ்ணு, வடபழனி முருகன் கோவிலில் இன்று நடைபெற இருக்கும் குடமுழுக்கு விழாவிற்கான ஏற்பாடுகள் எந்த அளவுக்கு செய்யப்பட்டிருக்கிறது, விவரங்களை பதிவு செய்யுங்க. வணக்கம். சென்னையில் பிரசித்தி பெற்ற கோவிலாக இருக்கக்கூடிய வடபழனி முருகன் கோவிலுக்கு குடமுழுக்கு விழா இன்று நடைபெற இருக்கிறது. கிட்டத்தட்ட 14 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெறக்கூடிய இந்த குடமுழுக்கு விழாவுக்காக அனைத்து ஏற்பாடுகளையும் இந்து சமய அறநிலைத்துறை தமிழ்நாடு அரசு சார்பாக செய்திருந்தது. இன்று காலை 10:30 அளவில் குடமுழுக்கு விழாவினுடைய இறுதி நிகழ்வான கும்ப கோபுரத்தில் இருக்கக்கூடிய கும்பத்தில் புனித நீரை ஊற்றும் நிகழ்வு என்பது நடைபெற இருக்கிறது. அதற்கான இறுதிக்கட்ட பூஜைகள் என்பது தற்பொழுது நடைபெற்று வரக்கூடிய நிலையிலேயே இங்கு வந்திருக்கக்கூடிய வேத விற்பனர்கள் பூஜையை அடுத்து அனைத்து கோபுரங்களிலும் கும்பத்தில் நீரை ஊற்றுவதற்கான ஏற்பாடுகளை செய்து வருகிறார்கள். இதனை மேற்பார்வையிட இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் சேகர்பாபு வடபழனி முருகன் கோவிலுக்கு வந்திருக்கிறார். அவர் தலைமையில் இன்று இந்த குடமுழுக்கு விழா என்பது நடைபெற இருக்கிறது. பொது முடக்கம் அமலில் இருப்பதால் வழக்கமாக பொதுமக்களுக்கு வழங்கப்படும் அனுமதி என்பது முற்றிலுமாக மறுக்கப்பட்டிருக்கிறது. நேற்றைய தினம் அமைச்சர் அவர்கள் தெரிவிக்கும் பொழுது ஞாயிற்றுக்கிழமை பொது முடக்கம் என்பதாலும் கொரோனா பரவலை கருத்தில் கொண்டு குடமுழுக்கு விழா நடைபெறும் பொழுது பொதுமக்களுக்கு அனுமதி என்பது முற்றிலுமாக மறுக்கப்பட்டிருக்கிறது. பொதுமக்கள் வீட்டிலிருந்து குடமுழுக்கு நிகழ்வுகளை பார்ப்பதற்கு தொலைக்காட்சி மற்றும் யூடியூப் பக்கங்கள் மூலமாக நேரலை செய்வதற்கான ஏற்பாடுகளை செய்யப்பட்டிருப்பதாக அமைச்சர் தெரிவித்திருந்தார். இந்நிலையில் இந்த அருகில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு அருகில் இருக்கக்கூடிய பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் குடமுழுக்கு விழாவை காண்பதற்காக ஆங்காங்கே குழுமியிருக்கக்கூடிய நிலையில் அவர்களை கோவிலுக்கு உள்ளே கோவிலுக்கு வரக்கூடிய பிரதான சாலையில் அனுமதிக்காமல் காவல்துறையினர் தடுத்து நிறுத்தியிருக்கிறார்கள். இதற்காக கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் குடமுழுக்கு விழா பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்து வருகிறார்கள். குடமுழுக்கு விழாவை நேரலையில் காண்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு காலை முதலே யூடியூப் பக்கத்தில் நேரலை என்பது செய்யப்பட்டு வருகிறது. இன்னும் சற்று நேரத்தில் கோவிலில் குடமுழுக்கு நிகழ்விற்கான ஏற்பாடுகள் அனைத்தும் பூஜைகள் அனைத்தும் நிறைவு பெற்ற பிறகு சரியாக 10:30 மணி அளவில் கோவிலில் இருக்கக்கூடிய அனைத்து கோபுரங்களிலும் புனித நீரை ஊற்றுவதற்கான ஏற்பாடுகள் என்பது தற்பொழுது நடைபெற்று வருகிறது. பொதுமக்களுக்கான அனுமதி இன்றைய தினம் குடமுழுக்கு விழா நிறைவு பெற்ற பிறகும் பொதுமக்களுக்கு இன்று பொது முடக்கம் என்பதால் அனுமதி இன்று முழுவதுமாக கோவிலுக்குள் செல்வதற்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் நாளை முதல் வரும் வியாழக்கிழமை வரை பொதுமக்கள் கொரோனா பாதுகாப்பு விதிமுறைகளை பின்பற்றி கோவிலுக்கு வந்து சுவாமியை தரிசிக்கலாம் என்றும் கோவில் நிர்வாகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமின்றி குடமுழுக்கு விழா நடைபெற்று அடுத்த 48 நாட்களுக்கு மண்டல பூஜை நடைபெற இருப்பதால் தினந்தோறும் பொதுமக்கள் தங்களுடைய நேரத்தை பொறுத்து கூட்டம் அதிகமில்லாத நேரத்தில் வந்து முருகனை தரிசித்து செல்லலாம் என்றும் கோவில் நிர்வாகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வடபழனி முருகன் கோயில் குடமுழுக்கு விழாவை நேரடி ஒளிபரப்பு செய்யவும் தமிழ்நாடு அரசால் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இது குறித்தான விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி விஷ்ணு பிரகாஷ். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.